புதுச்சேரியில் மின்வாரியத்தை தனியார் மயமாக்குவதை கண்டித்து 6 நாட்களாக ஊழியர்கள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டு வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஞாயிறு இரவு தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் துணை ராணுவ படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் காலையில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 700க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை ஊழியர்களை கைது செய்ததை கண்டித்து இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விவாதிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அமைச்சரவை கூட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு மின்துறை ஊழியர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மின்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 100% நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஆலோசனை செய்து கலந்து ஆலோசனை செய்து எந்தெந்த வகையில் அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத ஆராய்ந்து அதன் பிறகு நாங்கள் பதில் சொல்கிறோன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. முற்றிலுமாக முழுமையான திருப்தியோடு நாங்கள் இங்கேருந்து எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு செல்கிறோம் ஊழியர்களை சந்திக்க. நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி அகில இந்திய அளவில் வந்த தலைவர்கள் பேசிய சில கருத்துக்களை முதல்வர் வந்து காது கொடுத்து கேட்டு அதை வந்து மத்திய அரசோடு கலந்து ஆலோசித்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத நான் முடிவு செஞ்சு அதுக்கான மாறுதல்கள்லாம் உங்களுக்கு வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமைச்சரவை கூட்டம் மீண்டும் கூடியது. இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையின் முடிவு மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு சுமூக தீர்வு எட்டப்படும் என்று புதுச்சேரி அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது.